வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் அலைஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பொறுத்தவரை இது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டிவி சீரீஸ், மங்கா சீரீஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிறைய இருக்குது. அதில் 2010 2016 வரை அங்கே ஜப்பானில் ஒரு முக்கியமான மேகசீனில் டெலிகாஸ்ட் ஆன இந்த ஒரு சீரீஸ் தான் இப்போ லைவ் ஆக்ஷன் டிவி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்ட் பொறுத்தவரை இப்போ சீசன் 1 மொத்தம் 8 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45 to 50 minutes ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே இருக்கலாம். இந்த அலைஸ் இன் பார்டர்லேண்டோட கதை என்னென்னா, ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய 3 ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறாங்க. ரோட்டில் ஜாலியாக சின்னதாக ஒரு சேட்டையை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் ஒரு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. வெளியில் வந்து பார்த்தா அந்த டோக்கியோ சிட்டியில் யாருமே கிடையாது, இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களும் போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க, அங்கேயும் யாருமே கிடையாது. அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது, அப்போ நம்ம 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, திடீர்னு ஒரு பில்டிங்கில் கரண்ட் வருது. அதில் நீங்கள் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாதையை காட்டுது. இவங்க 3 பேரும் அந்த கேம் என்னென்னே தெரியாமல் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அந்த கேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரியான அந்த கேம். அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு வீசா கிடைக்கும். அந்த வீசா வந்து 3 நாள் எக்ஸ்பயர் ஆகும். திரும்ப நீங்கள் கேம் விளையாண்டால் தான் நீங்கள் திரும்ப சர்வை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து கேம் விளையாண்டு இவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்க, அதே சமயம் இந்த கேமோட மாஸ்டர் யார் அப்படின்றத நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதெல்லாம் இந்த சீரீஸோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சது ஸ்க்ரீன் ப்ளே தான். மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கேம் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான கேமுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி அந்த கேம் எப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்றத பரபரப்போடு சொல்லியிருப்பாங்க. அந்த பரபரப்புன்றது 1st எபிசோட்லேருந்து கடைசி எபிசோடு வரை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு கேம் பிளானையும் இவங்க கண்டுபிடிச்சி அதை எப்படி அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் அந்த படபடப்பும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கடைசி வரை அவங்க கொண்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக கேரக்டர் டெவலப்மெண்ட். இந்த சீரீஸ் பொறுத்தவரை நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரின்றது இருக்கும். அந்த பேக் ஸ்டோரி அந்த கேரக்டரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுலையும் அந்த கேரக்டருக்கு அழுத்தம் தரக்கூடிய அளவுலையும் இருக்கும். அதே சமயம் அரிசு, கருபே, சோட்டா அப்படின்ற அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கள பெருசாக ரொம்ப காட்டலைனாலும் பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது கடைசி வர மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும். அதுவும் கருபே அப்படின்ற அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்ப பிடிச்சது இந்த சீரீஸோட சினிமாட்டோகிராஃபி. இந்த சீரீஸ் பொறுத்தவரை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் மொபைலில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுவே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்தது, கண்டிப்பாக அதை வந்து பாராட்டி ஆகணும். இந்த சீரீஸ் பொறுத்தவரை நிறைய செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த செட் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே சமயம் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் எடுத்திருப்பாங்க. பட் விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெருசாக எந்த ஃப்ளாவும் இல்லாமல் ஜாப்பனீஸ் பொறுத்தவரை அந்த டெக்னாலஜின்றது வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த சீரீஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். அதை தொடர்ந்து ரொம்ப பிடிச்சது இந்த சீரீஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுவும் டைட்டில் கார்டில் அந்த வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது வேறு லெவலில் இருந்தது. அதே சமயம் நிறைய த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த சீரீஸில். ஏன்னா இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஓவரால் அந்த சீரீஸ் பொறுத்தவரை யாருக்கெல்லாம் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்றது ரொம்ப பிடிக்குமோ தாராளமாக அந்த சீரீஸ் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ்க்கு ஜாப்பனீஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயும் இருக்குது, அதே சமயம் இங்கிலீஷில் டப் பண்ணியும் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இருக்குது. நான் வந்து ஜாப்பனீஸ் ஒரிஜினல் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை அவங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் பார்த்தா தான் அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் அந்த ரீஜினல் லாங்குவேஜில் தான் பார்ப்பேன். உங்களுக்கு இங்கிலீஷ் டப்டில் பார்க்கணும்னா இங்கிலீஷ் டப்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த சீரீஸ்க்கு IMDb-யோட ரேட்டிங் வந்து 10 to 8 இருக்குது இப்போதைக்கு. என்னுடைய ரேட்டிங் 10 to 8. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். நன்றி.